தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் காலமானார் என்ற துயர செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது உடல் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு சூழ்ந்து கொண்டு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொண்டர்கள் கேப்டனுடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளையும், அழுது கொண்டே பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மதியழகன், இந்த துயர செய்தி என்பது திரை உலகிற்கும் சரி தமிழ்நாட்டிற்கும் சரி ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. அந்த இந்த ஒரு தருணத்தில் திரை உலகத்திலும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி அவர் அரசியல் வாழ்க்கையிலும் சரி தனக்கென்று ஒரு தனி இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. அது தொடர்பான விவரங்கள் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த துறையில் பங்கேற்றிருந்தாலும் அந்த துறையில் மிகப்பெரிய நற்பெயரையும் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையையும் செய்தவர் என்ற பெயர் விஜயகாந்த். சிறப்பு எப்போதுமே விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. திரைப்பட துறையை பொறுத்த வரைக்கும் உச்ச நட்சத்திரங்களுக்கு இணையாக அவருமே தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு திரைக்கலைஞராக இருந்து வந்தார். அதே போல அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளும் தமிழகத்தில் மிகவும் வலுவாக, அதே போல கலைஞர் ஜெயலலிதா என்ற இரண்டு தலைவர்களுமே தமிழகத்தில் மிக அரசியலில் மிக ஆக்டிவாக இருந்த காலத்திலேயே அரசியலுக்குள் வந்த விஜயகாந்த் அவர்கள் வெளிப்படையாக அவர்களை எதிர்த்து அந்த அரசியலை செய்து அதிலும் எதிர்கட்சி தலைவர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். அதே போல விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து அவர் எந்த அதே போல நடிகர் சங்க தலைவராக அவர் பொறுப்பேற்றார். நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கடன்கள் இருந்தது, அது கடன் சுமையில் சிக்கி தவித்த நிலையில் விஜயகாந்த் அந்த தமிழ்நாடு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று அந்த பொறுப்பை திறம்பட நிறைவேற்றி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடன்களை எல்லாம் அடைத்து ரஜினி கமலஹாசன் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களை பேருந்தில் பயணிக்க செய்து அந்த கலை நிகழ்ச்சிகள் மூலம் நடிகர் சங்கத்தினுடைய கடன்களை எல்லாம் அடைத்து கூடுதலாக அந்த சங்கத்திற்கென்று நிதியை சேர்த்து வைத்த பெருமை விஜயகாந்திற்கு உண்டு. அதே போல அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட தேர்தல் அரசியலில், வாக்கு அரசியலில் அவர் தலையில் நுழைவதற்கு முன்பாகவே நடிகர் சங்க தலைவராக இருந்த பொழுது தமிழகத்தினுடைய நலனுக்கென்று பல்வேறு போராட்டங்களையும் நடிகர் சங்கம் சார்பில் முன்னெடுத்தவர். காவிரி விவகாரம், ஈழத்தமிழர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்காக நடிகர் சங்கம் சார்பில் அவர் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறார். அதே போல அவர் ஒரு இயக்குநராகவும் பரிணமித்து இருக்கிறார். இது போன்ற பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்திருக்கிறார். மொத்தமாக 154 படங்களில் விஜயகாந்த் நடித்திருக்கிறார். அதே போல அவரது அரசியல் வாழ்க்கையுமே மிகப்பெரிய ஒரு மெச்சத்தகுந்ததாக தான் இருந்திருக்கிறது. 2005 செப்டம்பர் மாதம் மதுரையில் தான் அவரது மாநாடை நடத்தி அந்த மாநாட்டில் தான் அவர் கட்சி பெயரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரை அவர் வெளிப்படையாக அறிவித்தார். ஆனால் விஜயகாந்தினுடைய சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாக்களை வாஞ்சிநாதன், வல்லரசு இந்த போன்ற படங்களில் அவர் நடித்த பொழுதே அவர் உடன் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அவரை கேப்டன் என்றும் அழைப்பதும், அவர்களினுடைய கையில் ஒரு பேட் போன்று ஒரு கொடி கட்டப்பட்டிருக்கும், அந்த கொடிதான் விஜயகாந்தினுடைய சின்னமாக. அவர் ரசிகர் மன்றம் அரசியல் கட்சி தொடங்காமல் ரசிகர் மன்றம் இருந்த பொழுதே ரசிகர் மன்றத்தினுடைய கொடியாக அந்த கொடிதான் இருக்கும். அதே போல விஜயகாந்த் கையில் ஒரு மோதிரம் அணிந்திருப்பார் திரைப்படங்களில், அந்த படங்களில் கூட அந்த ரசிகர் மன்ற கொடிதான் சின்னமாக இருக்கும். அந்த ரசிகர் மன்ற கொடியை தான் அவர் அரசியல் கட்சி தொடங்கும் பொழுதே தனது கட்சியினுடைய சின்னமாக மாற்றினார். 2005 மதுரையில் கட்சியை அறிவித்து மிகப்பெரிய அளவில் மாநாடு நடைபெற்று 2006 அதற்கு அடுத்தபடியாக வந்த 2006 சட்டமன்ற தேர்தலிலேயே விஜயகாந்த் போட்டியிட்டு ரிஷிவந்தியம் தொகுதியில் இருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மொத்தம் 10% வாக்குகள் அறிமுகமான முதல் தேர்தலிலேயே 10% வாக்குகள் தேமுதிகவிற்கு பெறப்பட்டது. அதே போல 25 தொகுதிகளில் அவரினுடைய வேட்பாளர்கள் நல்ல ஒரு வாக்குகளையே பெற்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக நடைபெற்ற தேர்தல்களிலும் விஜயகாந்தினுடைய கட்சி என்பது
மிகப்பெரிய அளவிலேயே ஒரு பேசு பொருளாக தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய சக்தியாக இருந்தது. 2011 தேர்தலில் தான் அதிமுகவுடன் இணைந்து விஜயகாந்த் தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் மொத்தம் 41 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டு 29 தொகுதிகளில் தேமுதிக வெற்றி பெற்றது. திமுக அதற்கும் குறைவான இடங்களில் வெற்றி பெற்றதால் தேமுதிகவிற்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைத்தது. எதிர்கட்சி தலைவராக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார். இரண்டாவது முறையாக 2006 தொடர்ந்து 2011 ரிஷிவந்தியம் தொகுதியிலிருந்து விஜயகாந்த் இரண்டாவது முறையாக எம்எல்ஏ வாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அந்த கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியில் வந்தது. அதனை தொடர்ந்து 2016 நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விஜயகாந்த் இடம்பெறுவார் என்று அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வந்த சூழலில் விஜயகாந்த் தலைமையில் திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இணைந்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் காலமானார் என்ற துயர செய்தியில் நாம் ஆழ்ந்திருக்கும் இந்த ஒரு தருணத்தில் அவரது இல்லத்தில் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இல்லத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். பாரிகார்த்திக், இந்த ஒரு இழப்பு அப்படின்றது தமிழகத்திற்கும் சரி ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் ஒரு ஆழாத மீளாத ஒரு துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களின் திரை வாழ்க்கை பற்றியும் அரசியல் வாழ்க்கை பற்றியும் விவரங்கள். வணக்கம். அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு வந்த விஜயகாந்த் தற்போது அணைந்த விளக்காக அனைவர் மனதிலும் காட்சி அளிப்பது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. தனது வாழ்நாளெல்லாம் போராடி போராடி என்ற ஒரு மாமனிதன் தனது வரலாற்று வாழ்வில் முழுமையாகவே மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதன். எத்தனையோ பேருக்கு உணவளித்த அந்த இல்லம்தான் தற்போது தன்னை கையோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அணியாத விளக்காக காட்சி அளித்த கேப்டன் என்று எல்லோருடன் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் தற்போது அணிந்த நிலையில் அந்த விளக்கு இன்றைய யாராலும் பார்ப்பதற்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழலில் ஏற்படுத்தியிருக்கிறார். தனது வாழ்நாளில் சினிமாவிற்கு உள்ளே வந்தபோது 1979 காலகட்டங்களில் ரஜினி கமல் என்ற இரண்டு மிகப்பெரிய பிம்பங்களுக்கு எதிரே நடுவில் சென்று வெற்றி வாகை கூறியவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.